நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காஜு கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் காஜு கட்லி பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே பெர்ஃபெக்டான காஜு கட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்ல குவாலிட்டியான முந்திரியாக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும், கொஞ்சம் வதங்கினதாலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இது போல் கையில் நொறுக்கும்போது நல்லா ஈஸியாக நொறுங்கணும், அதே மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்டு பார்க்கும்போது, அப்போ அது நல்ல குவாலிட்டியான முந்திரின்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெர்ஃபெக்டான ரெசிபி வர்றதுக்கு. நம்ம வந்து டோட்டலாக 2 கப் அளவுக்கு முந்திரி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 1 கப் அளவு முந்திரியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சன்னியில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. நம்ம ரொம்ப அரைச்சிட்டோன்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2-3 டைம் லைட்டாக மட்டும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 2 கப் முந்திரி சேர்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, மொத்தமாக நம்ம எல்லா முந்திரியையும் ஒரே டைமில் அரைச்சிட்டோம்னாலும் ரொம்ப பிசு பிசுன்னு ஆன மாதிரி ஆயிரும். இந்தளவுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்காது. இந்த முந்திரியை பவுடர் மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இது போல் ஜலிச்சிட்டே இருக்கணும். மீதம் இருக்க கப்பி இருக்குல்ல, அதை மறுபடிக்கும் மிக்சியில் போட்டு மறுபடிக்கும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். இது கூடவே இன்னொரு கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ டோட்டலாக 2 கப் முந்திரி ஆயிருக்கு. இதையும் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2-3 டைம் அரைச்சிக்கோங்க. இதையும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் மீந்து போன கப்பியை மறுபடிக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதே ப்ராசஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணணும். இதை ஜலிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா முந்திரி வந்து அதிகமாக ஆயில் வெளிவிடும். ஸோ கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும், ஆனால் நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது, ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நம்ம அரைச்சிடலாமேன்னு சொல்லி நம்ம ஸ்பீடாக அரைச்சோம்னா கண்டிப்பாக ரெசிபி ஃப்ளாப் ஆயிரும். அதனால் நல்லா வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2-3 டைம் அரைங்க, அதுக்கப்புறம் ஜலிச்சுக்கோங்க. அடுத்து மீந்து போகிற கப்பியை மறுபடிக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணணும். இப்போ பாருங்கள், கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி கப்பி கிடைக்கும். இதில் கப்பி எதுவும் இல்லை, ஆனால் பவுடரே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம அதிக டைம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டே இருந்ததுனால மிக்சியோட ஹீட்னால இந்த மாதிரியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக வந்து ஜலிக்க முடியாது. இது போல் கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஜலிச்செடுத்தாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம ஜலிக்க முடியாது. இதில் அதிகமாக ஆயில் கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் இதை வேறு ரெசிபி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கப்பியை மட்டும் இது கூட சேர்த்துறாதீங்க. அதை நீங்கள் நார்மலாக அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெசிபிக்கு கிரேவி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்கல்ல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் முந்திரி சேர்த்துருக்கோம். ஸோ 1 கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே கப்பு இல்லைன்னா டம்ளரில் அளந்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சக்கரை முழுமையாக கரையட்டும். சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வரட்டும். அப்போ வந்து நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பாகை இது போல் தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும், அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து 1 கம்பி பதம் ஆயிருக்கு. இந்த ரெசிபிக்கு 1 கம்பி பதம் தான் தேவை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க.
கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோட பெர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக தான் நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ண பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அலுமினியம் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான்ஸ்டிக் கடாயில் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். நம்ம சேர்த்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெய்யோட வாசனை சில பேருக்கு பிடிக்காதில்ல, அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல மினுமினுப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது டேஸ்டெல்லாம் மாற்றாது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிற வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா திக்காயிட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா இது போல் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு, கடாயை விட்டு வருது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதில்ல, நீங்கள் கலரும் போதே தெரியும் அது கடாயில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு திரண்டு வரும். இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகும். பாருங்கள் இந்த மாதிரி, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மறுபடிக்கும் இது போல் கலந்து கொடுங்க. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது நல்லா ஆறும்போது கூலிங் ஆக ஆக நல்லா கெட்டியாகி வரும். இடையிடையில் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆனில் இல்லை, இப்போ ஆஃபில் தான் இருக்குது. இது போல் நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. இதை மறுபடிக்கும் இது போல் நல்லா கலந்துட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், இது நல்லாவே கெட்டியாயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து எண்ணெய் தடவின பிளேட் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிடலாம். முடிஞ்சளவு பட்டர் ஷீட்லேயே வைக்க பாருங்கள், அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு டிமோல்ட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணி பீஸ் போடுறதுக்கெலாம். நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் ஷீட்டில் தான் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க காஜு கத்லியை சேர்க்க போகிறோம். கடாயிலிருந்து ஊற்றும் போது இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை திருப்பி வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. மடித்து மடித்து விட்டு நம்ம மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதிக நேரம் பிசைய தேவையில்லை, ஒரு 3 நிமிஷம் பிசைஞ்சால் போதும். நம்ம இதை கையில் ரொம்ப நேரம் வச்சு பிசைய முடியாது, ஏன்னா இது நல்லா சூடாக இருக்கும். அதனால் பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டு அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் திருப்பி போட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பட்டர் ஷீட்டில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிசைய ஆரம்பிங்க. இந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் காஜு கட்லிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்க்கு இதை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம பூரிக்கட்டை வச்சு நல்லா இதை திரட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்னஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க. இப்போதுமே இதில் சூடு இருக்குது. இது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த திரட்டுற வேலையெல்லாம் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது இந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக திரட்ட முடியாது, ரொம்ப ஹார்டாயிக்கும். இந்த மாதிரி ஈவனாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா திரட்டியாச்சு. மேலே இருக்க பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடுங்க.
இதுக்கு மேலே நம்ம அலங்காரத்துக்காக சில்வர் லீஃப் வந்து வைக்க போகிறோம். சில்வர் லீஃப் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்ல முழுமையாக கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் சில்வர் லீஃப் வைக்கணும். இப்போ இது நல்லா ஆறியிருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. சில்வர் லீஃப் உங்களுக்கு கடைகளிலே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சில்வர் லீஃப் வச்சு சர்வ் பண்ணும்போது அப்படியே நம்ம பேக்கரிகளில் வாங்கினது போல் இருக்கும். அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில்வர் லீஃப்லாம் ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி டைமண்ட் ஷேப்க்கே கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். நீங்கள் சில்வர் லீஃப் வைக்க விருப்பப்படலைன்னா இது நல்லா ஆறினதுக்கப்புறமா டைரெக்டாக அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கத்தியில் ஒட்டாமல் வரும். கட் பண்ணும்போது இந்த ஓரங்கள்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே நம்ம கடைகளில் வாங்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே ரேஷியோவில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டான காஜு கட்லி நீங்கள் வீட்டிலே பண்ண முடியும். கொஞ்சம் கூட ரேஷியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நான் நிறைய டிப்ஸஸ்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா இது செய்கிறதும் அவ்வளோ ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் காஜு கட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.